இந்த வாரம் என்னென்ன படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வெல்கம் டு திரை தமிழ். ஏப்ரல் 28ஆம் தேதி பொன்னியின் செல்வன் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, விக்ரம், கார்த்திக், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா இவங்க எல்லாரும் கூட பல நட்சத்திரங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு மல்டி ஸ்டார் படமாக வந்திருக்குது. இந்த படத்தை வந்து மணிரத்னம் வந்து அவர்கள் இயக்கியிருக்கிறாரு. ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே போன வருடம் செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 ரிலீஸ் ஆகி 500 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணிச்சு. தமிழ் சினிமாவில் முதல் முறையாக 500 கோடிக்கும் மேலே வசூல் பண்ண திரைப்படங்கிற அந்தஸ்தையும் பெற்றது. அதை தொடர்ந்து இரண்டாவது பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வசூல் ரீதியாகவும் அதை விட அதிகமாக பண்ணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டிக்கெட்ஸும் ஓப்பன் ஆகி விற்று தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ரெட் ஜாயின் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. பொன்னியின் செல்வன் வரதுனால மற்ற படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஏன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபரானா வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் சில காரணங்களால் அதுவும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஏஜென்ட் திரைப்படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக அகில் நடிச்சிருக்காரு. முக்கியமான கேரக்டரில் நம்ம மம்முக்கு, அதாவது மம்முட்டி வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் உருவாகி இருக்குது. ஆனால் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு மற்ற மொழியில் டப் பண்ணி பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஓடிடியில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சிம்பு நடித்த 10 தல திரைப்படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பும் பெற்றதாக சொல்லியிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 27ஆம் தேதி அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரியா பவானி, சங்கர், கௌதம் கார்த்திக் இதில் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணா தான் இயக்கியிருந்தார். ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தார். அடுத்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் உருவாகி பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தசரா. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞானி, கீர்த்தி சுரேஷ் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகி 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டு இன்னமும் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 27ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சீரியஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த சீரியஸை வந்து நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா தான் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க லீட் ரோலில். இந்த படத்தோட இந்த வெப்சீரிஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டாடல். இந்த படம் இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேற் சொன்ன படங்கள் மற்றும் வெப்சீரிஸில் எந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.